all to the first ever look of the audiovisual teaser of the film. The film has been shot in three languages, as you all know already by now. There is a hard work and, you know, toil that has gone in for last 2.5 to 3 years of the team that is here. And, you know, they have invested a lot in, you know, those times where it is not that easy to shoot a film of this size and scale, and especially of a topic like this, and that too in three languages simultaneously. So kudos to, you know, the team here, director, you know, Prabhu Solomon, Rana, Vishnu Vishal, and all the other, you know, key cast and the crew of the team. And I think what they have done is stupendous work. Let's give a big round of applause to them, guys. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த திரு பிரபு சோலமன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மூணு லாங்குவேஜ்லேயும் ஒரே நேரத்தில் தயாராகிருக்கு. அதே மாதிரி ஒரே நேரத்துலேயும் ஒவ்வொரு சீனும் சேஞ்ச் இல்லாமல் எல்லாமே பக்காவாக அதில் நாங்கள் ஒவ்வொருனையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்கோம். படத்தோட மெயின் காடும் எலிஃபண்ட் அண்டு எல்லோரும் தான். தேங்க்யூ திரு ஸ்டனர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தேன் பிரபு சோலமன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சார். நன்றி. இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் ராணா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸுமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் ஒரு ஒரு பேசுறதில்ல எனக்கு. நன்றி. ஆ, விஷ்ணு விஷால் சார் அவரும் சரி, ஏன்னா லைவாக காடுகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்கன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே ஓடவே முடியாது காட்டுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் ஃபாலோயிங் பண்ணியிருக்காங்க எல்லோரும். ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க ரொம்ப. ஸோ படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. இப்படி வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் வாய்ப்பளித்த திரு பிரபு சோலமன் சார் அவர்களுக்கும், என்னோட பணிபுரிந்த விஷ்ணு விஷால் சார் அவர்களுக்கும், பிரபு சலவன் அவர்களுக்கும், ராணா சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We delighted to bring this prestigious film from our company, which we have produced in three languages, and happy to be associated with Rana sir, Prabhu sir, and Vishnu sir, and hope it turns out to be a huge success at the box office. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டன்னர் ஷாம் சாருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஏன்னு தெரியும், இந்த படத்தை படம் லைட்டாக ஒரு அடிபட்டுது. பட் உண்மையாகவே சார், நான் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த அடி படலை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஷேப்லேயும் மென்டல் ஆட்டிடியூட்ல எந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்பட்டது ஒரு நல்லது தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேங்க்யூ, உண்மையாகவே ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். Okay, I'm very, very happy to be standing here. You know, it's a great achievement to be standing here today. You know, in the padam vandu three languages la simultaneously eduthaanga, not an easy task at all. Neenga making la paathirupeenga, romba kashtapattirukom. And oru language la shoot pandrathu endha mari oru padam romba kashtam, but three languages la shoot pannirukkaranga, shoot pannirukom. So Prabhu Solomon sir, hats off to you sir. The patience which he showed, அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தார், அவ்வளோ பொறுமையாக இருந்தார். ஸோ எனக்கும் அடிபட்டது கொஞ்சம் டிலே ஆச்சு. ராணா சார் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போனது இந்த படம் ஷூட்டிங் டைமில், அதனாலேயும் ஒரு டிலே இருந்தது. பட் ஒன் பர்சன் ஹூ கெப்ட் ஹிஸ் ஃபோக்கஸ், ஹூ கெப்ட் ஹிஸ் ஸ்கூல், அண்ட் ஹூ நியூ வாட் ஹீ வாண்ட்ஸ் டில் த லாஸ்ட், டில் ப்ராபப்ளி த டே ஆஃப் ரிலீஸ் இஸ் பிரபு சோலமன் சார். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் கம்மி தான். அண்ட் என்ன வந்து இந்த படத்தில் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், அண்ட் ராணா சார் ஆல்சோ ஃபார் திஸ். ஏன்னா ஹீ டோல்ட் மீ தட் ஹீஸ் வாட்ச் மை மூவிஸ், என் படம்லாம் பார்த்துருக்காரு, நிறைய கஷ்டமான படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீ இந்த கேரக்டர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான கேரக்டர். ஸோ நீங்களே மேக்கிங்கில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. எனக்கு ஜென்ரலாகவே நேச்சர்னாலே பயம், காடுனாலே பயம், அண்ட் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய யானோட நடிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது. அது கூட பிடிச்சிட்டு நடக்கும்போதே ஒரு பயம் இருக்கும், எங்கேயோ லைட்டாக அமைச்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படிங்கிட்டு. அப்படிலாம் தாண்டி வந்து அந்த யானோட நடிக்கும்போது கிட்டத்தட்ட 40 days நடித்தோம். முடிஞ்சு போகும்போது ஒரு சின்ன வலி இருந்தது மனசுக்குள்ளே. அண்ட் உடனே ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், லவ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜுங்கிறது. அதுதான் இந்த படம் மூலியமாக பிரபு சோலமன் சார் சொல்ல வர்றாரு. வி ஷுட் கோ எக்ஸிஸ்ட்,
இந்த உலகத்தில் வந்து நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம். ஹியூமன் பீங்ஸ் ஆர் வந்து வி ஓன்லி திங்க் அபவுட் ஆர் செல்ஃப், வி ஆர் வெரி செல்ஃபிஷ். இட்ஸ் குட் டு பி செல்ஃபிஷ், பட் அட் த சேம் டைம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் அதர்ஸ் ஆல்சோ. இந்த படம் சொல்லுவார விஷயம் அதுதான். அண்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வச்சா, பக்கத்தில் ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் வச்சா, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கண் வந்து ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான். ஏன்னா அதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படம் ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட், பட் அதே சமயத்தில் சூப்பரான ஒரு பேக்கேஜிங். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் சொல்ல வந்த விஷயம் வந்து இட்ஸ் அ வேர்ல்ட் மெசேஜ். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் டன் இன் சோ மெனி லாங்குவேஜஸ் பிகாஸ் வி வாண்ட் திஸ் டு ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு அ லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட இது போய் ரீச் ஆகுதோ அவ்வளோ நல்லது. எல்லா படத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அண்ட் பிரபு சால்மன் சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும், இஸ் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் வென் ஹி சூசஸ் இஸ் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் அவரோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, இந்த படம் எப்படியாவது வேர்ல்டு சினிமாவில் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா த தாட் பிஹைண்ட் திஸ் மூவி இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி ஸ்ட்ராங். நம்ம எல்லாருமே பார்த்தோம், இப்போ சமீபத்தில் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஃபாரஸ்ட் ஃபயர், த கைண்ட் ஆஃப் டெவஸ்டேஷன் தட் ஹேப்பன், யூ ஹவ் சீன் த கைண்ட் ஆஃப் ட்ரமேட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதனால் எவ்வளோ பாதிப்பு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பட் அது சம்மந்தமாக என்ன செய்கிறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த படம் பார்த்து எங்கேயோ படம் முடியும் போது ஒரு சின்ன தாட் மனசுக்குள்ளே வந்தாலே வி ஆர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல். ஐம் கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் ராணா ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. இந்த ஒரு ஓல்ட் ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. இஸ் ஒர்க் ரியலி ரியலி ஹார்ட் ஆன் ஸ்பாட். அண்ட் ஐ ஆஸ் ஜெம், ஸோ வாட் யூ திங்க் இஸ் ஹார்ட், வாஸ் ஹார்டஸ்ட், ஐ மீன் திஸ் ஆர் பாஹுபலி? அவர் சொன்னார் பாகுபலி முடியும் போது, பா இதுக்கு மேலே என்னடா ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஒரு 10 நாள்லேயே பிரபு சார் அதோட மொத்த ஹார்ட் ஒர்க்கு இதிலே எடுத்துட்டாரு அப்படின்னாரு. படம் முடியும் போது ஐ வாஸ் லைக், ஓ மேன், ஐ டோன்ட் நோ வாட் ஹவ் டன், பட் ஐ ஒர்க் ரியலி ஹார்ட். இட்ஸ் லைக் டூயிங் 10 பார்ட்ஸ் ஆஃப் பாகுபலி அப்படின்னாரு. அண்ட் ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் பர்சிவரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் ஆல் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி, ஜோயா, ஹுசைன், அவங்க வந்து ஹிந்தி ஹீரோயின், ஆல் 3 லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் புல்கித் சம்ராட் என்னோட கேரக்டர் ஹிந்தியில் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பேர் உட்காந்து அந்த யானை மேலே ஏறும்போது சார் வந்து ரோப்பே வேணாம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு. சார் பாகனாலேயே பண்ண முடியாது சார், நாங்கள் எப்படி சார் பண்ணுவோம்? பண்ணலாம்ப்பா, முயற்சி பண்ணுங்கப்பா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 27 டேக் 30 டேக் போச்சு ரெண்டு பேருக்கும், பட் பண்ணிட்டோம் ஃபைனலாக. ஸோ தட் இஸ் த பியூட்டி தட் யூனோ வென் வி சி அவர் செல்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஒரு டேக்காக தான் வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கையெல்லாம் போயிடுச்சு, காலியாயிடுச்சு அன்னைக்கு. அண்ட் 3 லாங்குவேஜஸ் ஷூட் பண்ணுறது வாஸ் வெரி சேலஞ்சிங். நாங்கள் ஒரு பிளான் போட்டிருந்தோம் ரொம்ப அழகாக. சார் கேட்பார், யார் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சாருக்கு ஒரு சூப்பர் பழக்கம் இருக்குது, என்னென்னா என்ன தான் முன்னாடி டயலாக் எழுதினாரோ ஸ்பாட்டில் போய் தான் ஃபைனல் டயலாக் எழுதுவார். நீங்கள் என்ன தான் முன்னாடி மனப்பாடம் பண்ணாலும் அதுக்கு யூஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது, நான் என்ன யோசிப்பேன் அப்படிங்கிறது, பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும் என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய டயலாக் வரும். சரி தமிழ் ஃபஸ்ட்டு, சார் தமிழ் பண்ணிடலாம் சார் ஃபஸ்ட்டு, ஏன்னா தமிழில் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே ஹிந்தி ரைட்டர் ஹிந்தி மாற்றிடுவார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். 2வது டேக் ஹிந்தி எடுத்துட்டிங்கன்னா நான் தெலுங்கு எழுதிட்டு அதுக்குள்ளே தெலுங்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் வாஸ். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சேலஞ்ச் இருக்கும், யார் ஐ மீன் எந்த லாங்குவேஜ் பெட்டராக வருதுங்கிறது. அதனால் சில ரீடேக்லாம் போவோம், திட்டுவார், டேய் போதண்டா ரெண்டு பேரும், ஏன்டா மாற்றி மாற்றி போட்டி போடுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போது டயலாக் இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ளே யார் ஃபஸ்ட்டு பண்ணுறதுங்க, ரொம்ப ஈஸி இல்லை அது. ரெண்டு பேர் டாஸ்க் போட்டெல்லாம் பிளான் பண்ணுவோம், ஹெட் ஆர் டெயில் விழுந்தால் யார் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நிறைய காமெடி நடக்கும் ஸ்பாட்டில். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஈரோஸ் ப்ரொடக்ஷன். ஏன்னா வாட் எவர் வி பிளான், வாட் எவர் வி டிசைட், வாட் எவர் வி திங்க், வாட் எவர் த டைரக்டர் வாண்ட்ஸ், இட்ஸ் ஆன் பேப்பர், பட் டு எக்ஸிக்யூட் இட் வி நீட் அ கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் ஐ திங்க் த விஷன், அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இந்த விஷனில் வந்து தேவர் இன்வால்வ், தே நியூ வாட் தேர் டூயிங். சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது டு செட்டப் த என்டயர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் கெட்டிங் ஃபாரஸ்ட் பெர்மிஷன்ஸ் அண்ட் ஷூட்டிங் இன் ஃபாரஸ்ட். இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் அண்ட் யூனோ வி ஹேட் டு ஃபாலோ லாட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஆஸ் அ டைரக்டர். ஐ திங்க் ஹீ ஆல்சோ வெரி ஹாப்பி த வே தி பாட் அப் பை மீ பாட் எவ்ரிபடி டுகெதர் அண்ட் த வே தி ப்ரொமோட்டிங் த மூவி நவ் ஆல் 3 லாங்குவேஜஸ், நாட் அ ஈஸி டாஸ்க் அட் ஆல். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. அண்ட் டிஓபி அசோக், இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம், வாட் எவர் யூ சா டுடே ப்ராப்ளி லிட்டில் கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி, பிகாஸ் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் ஹிக்கப்ஸ் இருந்தது, பட் ஹீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். விஷுவலாக வந்து ஃபஸ்ட் படத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு யூ ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு த டைரக்டர். அண்ட் ஆல்சோ புவன், அ வெரி குட் எடிட்டர் ஆன் ஸ்பாட், எப்போவுமே டைரக்டருக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டாக இருந்தார். அண்ட் த என்டையர் டைரக்ஷன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எவ்ரிபடி.
I mean, hats off. It's a great learning experience, which probably we can never forget in our lives. It's one of those few experiences. எனக்கு வந்து பர்சனலாக இது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உன்னி கிருஷ்ணன் படத்தோட ஹீரோ அவர் தான். அண்ட் நாங்கள் கூட தப்பாக ஏதாவது டேக் பண்ணாலும் பண்ணிருக்கலாம், பட் உன்னி கிருஷ்ணன்கிட்ட என்ன சொல்கிறோமோ அவன் கரெக்டாக பண்ணுவான். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. சார் சொன்ன மாதிரி இந்த மேக்கிங்கில் ஒரு டயலாக் இருந்தது, ஐ திங்க் இஸ் காட் டு ஐ மீன் இஸ் காட் யூஸ் டு சினிமா லாங்குவேஜ்ங்கிறது அது உண்மை தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஹேஸ் அ சர்டிஃபிகேட் ஃபார் ஆக்டிங், இல்லை சார்? Only elephant in India who has certificate where he's allowed to act in films ingra mariya sonnanga enak beginning la. And so I think I'm looking forward to the release of the film, April 2nd padathoda release. So kandipa ella language la ella vidhamana audience ku indha padam connect aagum, especially children, avangalukku Unni Krishnane romba pidichu poyirundha indha padathula. And wonderful experience, great. Thank you so much, thank you for being here, and ellarum romba support pannirukinga idvarikku. Kandipa indha padathukku vandu nariya support panuvinga. ஏன்னா நீங்கள் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும், உண்மை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்குது. அண்ட் உண்மை ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொன்னாலே எல்லோரும் அது போய் நிறைய இடத்துல சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த உண்மையை கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்க. ஏன்னா திஸ் மூவிஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். ஸோ யூ ஆல் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ரீச் அவுட் பீப்புள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு சென்னை வந்து. இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் க்ளோஸ் டு ஃப்ரம் த டைம் பாகுபலி ஹட் ரிலீஸ்ட். விஷால் சொன்னார் பாகுபலிக்கு அப்புறம் இட்ஸ் சச் அ பிக் ஃபிலிம், என்ன படம் பண்ணோம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி கிடைக்குமா, அண்ட் ஆல்வேஸ் தேர் இன் மை தாட். பிரபு சார் வந்து அது ஃபஸ்ட் 1 வீக்கில் மாற்றிட்டார், ஒரே ஒரு வீக்கில். நான் வந்து அப்போ வரைக்கும் நான் ராஜ்மௌலி கிட்டே சொல்லிட்டு இருப்பேன், சார் என்ன கஷ்டப்பட்டோம் சார் நம்ம 5 இயர்ஸ் அதிகதுன்னு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எனக்காக ஒரு பெரிய கிங்டமே வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஸ்டாச்சுவே இருக்குது, இவர் வந்து டைரெக்டாக காடுக்குள்ளே விட்டுட்டார் சார் என்ன. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஐம் யூ ஆல்வேஸ் பின் அ ஃபேன் ஆஃப் டூயிங் அ ஃபிலிம் ஆர் கெட்டிங் அ ஸ்டோரி இன் மெனி லாங்குவேஜஸ், அண்ட் ஒரு நல்ல கதை இருந்தால் அது நிறைய பேருக்கு போய் சேர்க்கணும்னு ஆசை. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ டிட் அ 3 லாங்குவேஜ் ஃபிலிம். அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்டில் என்ன இருந்தாலும் பிரபு சார் செட்டுக்கு போய் தான் ஃபைனல் பண்ணுவார். ஸோ பிரபு சார் ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் தமிழ் யூஸ் டு பி த ஃபர்ஸ்ட் டேக், பிகாஸ் தட்ஸ் வென் மீ அண்ட் பிரபு சார் வுட் கெட் த ரிதம். அது வந்து ஒரு 30-35 டேக் இருக்கும். அதுக்கப்புறம் அது தெலுங்கில் பண்ணுவேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேக்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹிந்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவார், ஃபுல்லாக எழுதி அவருக்கு புரிஞ்ச தமிழ்லேருந்து அவர் ஒரு ஹிந்தியில் டைலாக் எழுதி, இல்லைம்மா நான் அது சொல்லம்மா இது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தெலுங்கு டைலாக் பார்த்து, இல்லை இல்லை தெலுங்கில் இப்படி இருக்குது ஹிந்தியில் அப்படி வரல, இதெல்லாம் பார்த்து ஒரு சப்போஸ் ஹிந்தி டேக் வந்து தமிழ் டேக்னா பெட்டர் வந்துச்சுன்னா, தமிழ் முடித்து தெலுங்கு முடித்து ஹிந்தி முடித்து, சார் இந்த ஹிந்தியில் டேக் தமிழ் நமக்கு வரல சார் திருப்பி அடிக்கலாம் ஃபஸ்ட்டு, அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளோ காலில் இருந்தோம் எனக்கே தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பின் 200-odd days இன் 6 or 7 டிஃப்ரெண்ட் ஜங்கிள்ஸ். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் வித் சாம் மாஸ்டர். மாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐவ் ஆக்சுவலி ஒர்க்ட். அண்ட் இதில் வந்து இட்ஸ் அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அ மேன் ஹூ இஸ் ஃபைட்டிங் ஃபார் த ஃபாரஸ்ட், ஃபைட்டிங் ஃபார் எலிஃபென்ட்ஸ் அகேன்ஸ்ட் சொசைட்டி அண்ட் த ராங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். இந்த பாயிண்ட் வந்து கமர்ஷியலாக சேர்க்கணும், அப்போ தான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார், தட்ஸ் வென் தே வில் கெட் என்டர்டெயின். ஸோ அதுக்காக ஆக்ஷன் இஸ் அ வெரி பிக் பார்ட். அண்ட் ஐ திங்க் ஐ கம் ஃப்ரம் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆக்ஷன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். ஆனால் காட்டுக்குள்ளே எப்போ நான் ஃபைட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் சாம் மாஸ்டர் வந்து வி ஹேவ் அ பிக் ட்ரீ ஃபைட் விச் இஸ் அ வெரி எக்ஸைட்டிங் ஃபைட். வி டிட் அன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆன் அ 300-foot tree. Where we shot the base in Thailand, we shot another part in Kerala, we shot the next part in a floor set which is 150 feet. So I don't think without Sam and the others this would have been possible. So thank you Sam. And Stan Shiva sir ingilla, but he was he started the did the first action piece in this film. Ashok avar illana avar speed, without his speed this film wouldn't have gotten over now. I would have been coming here after another 1 year or something and talking to you this same language. But Ashok, you came at a time that was very crucial to us. You came in minutes and you changed the way this film happened. So thank you very very much. I'll always be indebted to you for this. And sir, at team Eros, if it's not with you guys, there was something that I always believed. Na tamil illa na english la solra, because I understand that better in english.
There's something that I believed, sir, right from the beginning as an actor. It said, it's not the storyteller who finds the story, it's the story that finds them in. And I think this film kind of proved that to me, because after my first film, about 10 years ago, now I'm the leader on Telugu padam, that's my first film. A production on the AVM production. Da. அந்த டைமில் இருந்து ஆசை இருந்தது தமிழ் சென்னைக்கு வரணும் ஒரு தமிழ் படம் பண்ணோன்னு நிறைய ட்ரை பண்ணேன் நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ண அப்போ பிரபு சல்மன் சார் கூட மீட் பண்ண ஒருவாட்டு வந்து பட் நத்திங் எவர் ஒர்க் அவுட் ஃபார் மீ அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தேர் இஸ் அ ரைட் டைம் அண்ட் அ ரைட் ஸ்பேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு ஹிந்தி பெரிய ஹிந்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர் தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர் தமிழ்லேருந்து ஒரு பெரிய டைரக்டர் எல்லாம் சேர்ந்து ஒன் ஸ்டோரி ப்ராட் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் மச் பிகர் தென் வாட் வி ஆர் அண்ட் Thank you, sir. Thank you for supporting this vision of Prabhu sirs and getting it all the way out here. In one state, if you want to release a film, it's a difficult task, but not an impossible task. But if you want to release a national release, international release, moon language release, it's a completely different exercise. So, promotion, if you want to come here, evening in Bombay, or in Hyderabad. So, that's the size of, we need to do this film at, and that's when Eros came in. விஷ்ணு மை மோஸ்ட் ஃபன் கை ஆன் தி செட் இந்த செட்டில் ஏதாவது ஜாலியாக இருந்தால் அவர் தான் அவர் அவர் தவிர தேர் வாஸ் நத்திங் தட் வாஸ் சில் நத்திங் தட் வாஸ் ஈஸி ஆன் திஸ் ஃபில்ம் திஸ் ஐ கேன் ப்ரவுட்லி சே திஸ் இஸ் த டஃபஸ்ட் ஃபில்ம் தட் ஐ ஹவ் எவர் டன் அண்ட் வாட் ஐ கேன் ஈவன் மோர் ப்ரவுட்லி சே இஸ் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் த மோஸ்ட் ஃப்ரம் திஸ் ஃபில்ம் ஐ திங்க் பிரபு சார் ஹஸ் பின் மை கிரேட்டஸ்ட் டீச்சர் இன் டீச்சிங் மீ எவ்ரி திங் டீச்சிங் மீ It's beyond acting, beyond language. Our one, he taught me life. He taught me how important the environment is, how important we are to the environment. Nature takes care of everything and solver. I think today we are at a time where we need to take care of nature so that our generations are around in the future. And that's really the reason why I'm part of this film. I'm hoping this film can influence many more people and we see a much more beautiful world where man and animal are coexisting very beautifully. So thank you. This film is out the 2nd of April. I'm hoping all of you like it, enjoy it. I'll keep coming back for more and more interviews. And another thing about Tamil cinema. இது வந்து அப்பா சொன்னார் எனக்கு my father. Every time I wanted to do a Tamil film, I kept going to Madras. Shooting gap இருந்தா flight பிடிச்சி சென்னைக்கு வந்தா I used to keep meeting directors. He said something which was very interesting. He said it about 5-6 years ago and I understood it today. He said, Tamil cinema is not that easy. Tamil is a culture that believes in storytelling, believes in literature, believes in content which is much deeper. And I think it took me 10 years to become slightly deeper person, become a slightly better actor. And I think now I'm ready to put a film forward in front of you guys. And I think... It took me all these 10 years to make a lot of mistakes and come forward with you all. And I'm hoping you all like it and enjoy this film. It's out on the 2nd of April. And I'll see you guys. Hope you enjoy. Thank you. ஜீசஸ் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கிற பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் இது முழுக்க முழுக்க நாங்கள் வந்து என்ன இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி மட்டும் பண்ணோம் பெரிய ஒரு விழா மாதிரி அப்படிலாம் ஏன்னா இது அநேகருக்கு ஒரு சின்ன பொறியாக தெரியலாம் இது பற்றி பரவக்கூடிய ஒரு பெரிய புரட்சி தீயாக தான் இது வந்து பரவும்
ஏன்னா இது படத்தோட கண்டென்ட் ஆஸ் அ மென்டர் அது மேக்கர் எனக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற எல்லா பிம்பங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கு. இசையோடு அது எப்படி வெளியில் வரப்போகுதுன்ற அந்த விஷனும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா நீங்களும் இதை இணைந்து, ஏன்னா இதில் நாங்கள் வந்து எதுவும் ரொம்ப சினிமாட்டிக்காக ஏதோ கட்டுக்கதைகளோ இட்டுக்கட்டி எதுவும் காட்சி அமைப்புகளோ பண்ணல. இது வந்து ஜாதவ் பியாங் அப்படின்றவர் 2015 வந்து பத்மஸ்ரீ பட்டம் வாங்கியிருக்காரு. ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்ன்ற பட்டமும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பல தருணங்களில் சென்று சந்திச்சிருக்காரு. ஸோ அவர் உலகம் பூரா நிறையா கான்ஃபரன்ஸ்லாம் கலந்துக்கிட்டவர் ஜாதவ் பியாங். அவரை பற்றி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மபுத்திரா நதியோரங்களில் கிட்டத்தட்ட 1350 ஏக்கர்களுக்கு மேலே ஒரு தனி மனிதன் விதை பந்துகளை தூவி காடை உருவாக்கி அது முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து 100 யானைகள் 5 பெங்கால் டைகர் வந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு தனி மனிதன் ஜாதவ் பியாங் என்பவர் ஒரு காடையே உருவாக்குனார். ஆனால் அவர் பெரிய கவனத்துக்கு கொண்டு வரப்படலை. இதை நாங்கள் வந்து கும்கி பண்ணுறப்பே கடந்து போயிருக்கேன் அவரை. இதை ஏன் இந்த கதாபாத்திரத்தை ஏன் உள்ளுக்குள்ளே ஒரு திரைக்கதையில் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா நான் காடை அதிகம் நேசிக்கிறவன். ஸோ இதை ஏன் பண்ணக்கூடாதுன்றப்ப தான் இந்த திரைக்கதை உள்ளுக்குள்ளே பயணமாகுது. இன்னொரு புறம் அசாமில் பார்த்தீங்கன்னா காசிரங்கான்ற ஒரு பகுதியில் பன்னாட்டு நிறுவனத்தால் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது, ஒரு பெரிய சுவர் கட்டப்படுகிறது. அது யானைகளோட வழித்தடங்களில் கட்டப்பட்டதால் ஒரு 30 யானைகள் அனாதையாக்கப்படுகிறது. ஒரு யானை கூட்டம் அனாதையாக்கப்படும் போது அதற்கு யார் போய் வக்காலத்து வாங்க போகிறா? நமக்கு பிரச்சனைனா பீச்சில் உட்காந்துடுறோம். நமக்கு ஏதாச்சும் ஒரு தண்ணி பிரச்சனை, நமக்கு ஏதாச்சும் ஒரு அணு பிரச்சனை, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால் நம்ம எல்லாம் ஒன்று கூடிடுறோம். அதுங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா அதுங்க யாருக்கிட்ட போவோம்? அதுங்களுக்கு பிரச்சனைனா அதுங்களுக்கு யார் வக்கீலாக இருந்து பேச போகிறா? அதுங்களோட பிரச்சனையை யார் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகிறா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உலக யானைகள் தொகையில் அந்த கணக்கெடுப்பில் 55% இந்தியாவில் இருக்குது யானைகள். ஆனால் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம யானையின் விளையாட்டான் நினைக்கிறோம். இந்த காடுகளுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பரவுதலுக்கு யானைகள் மிகப்பெரிய ஒரு காரணம். ஒரு கூட்டமாக யானைகள் போகுதுன்னா 50-60 கிலோமீட்டர் நடக்கும். அதுங்களோட சாணத்திலே பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு செரிமான சக்தி பாதி தான், 50%ன்றதுனால விதைகளோடு அந்த சாணங்களும் கீழே விழும். அந்த விதை பந்து சாணத்தோடே கீழே விழுந்து மழை பெய்யும் போது காடுகளாக வளருது. இது ஒரு பெரிய ஈகோ சைக்கிளுக்கு வந்து யானைகள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டிலையும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. உதகை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குறுக்க செவர்கள் கட்டப்பட்டு இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுங்களோட பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நம்ம செய்திகளாக படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். இதை ஆணித்தரமாக அழுத்தமாக ஒரு திரைப்படமாக சொல்லணும்ன்ட்டு தான் இந்த சிறு பொறியாக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்குறோம் நாங்கள். ஏன்னா உண்மையாக சொல்ல போகிறோம். இதை எதுவும் சாயம் பூசி ஜிகினா தூவி இதை எதுவும் நாங்கள் வந்து பொய்யா சொல்லக்கூடாது. ஆனால் இது ரொம்ப சுகர் கோட்டடாக கமர்ஷியலாக உள்ளுக்குள்ள வேறு ஆங்கிளில் எமோஷனை இதை நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட படமாக பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. 30 யானைகள் வைத்து தினமும் 40 நாட்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்குள்ளே பயணம் செய்தது. ஸோ எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து உண்மை செதஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே அந்த லொக்கேஷன்ஸ் அந்தந்த லொக்கேஷன்ஸுக்கு போகணுன்ட்டு அதுக்கு அசாம் மாதிரி இருக்கக்கூடிய காடுகள் அந்த பெல்ட்டில் வரக்கூடிய தாய்லாந்துக்கு போகிறோம். வியட்நாமில் போய் இடங்கள் பார்த்தோம். ஸோ இதுக்கு பெரிய ஒரு ஆர்&டி ஒர்க் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த உண்மை கதையை பிம்பமாக்க உதவிய எராஸ் இன்டர்நேஷ்னலுக்கு முதல்ல என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். எராஸ் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. எராஸ் வந்து என்னென்னா இவந்தோ தேர் இங்கே சவுத்தில் வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க. ஆனால் ஷோர் ஐ எம் சேயிங் திஸ் வில் பி அ கம் பேக் ஃபார் எராஸ் அகெயின் இன் சவுத். இந்த படம் வேறு பெரிய அடையாளத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை. ஏன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து என்ன ஒரு 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 படம் வெற்றி அடையுது அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஜிகனா தூவி ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கும்னா இந்த படம் வந்து ஒரு உண்மையை வந்து உறக்க சொல்லி எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டிரப்பை ஏற்படுத்தும். அதோடு சேர்ந்து ஒரு வெற்றியும் இந்த படத்துக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதை நோக்கி தான் எங்கள் பயணங்கள் இருந்துச்சு. எராஸுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொரு டெக்னீஷியனும் கடைக்கோடி என்னுடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து காஸ்ட்யூம்ஸ்லேருந்து என்னோடய எடிட்டர்
புவன், அதே மாதிரி என்னுடைய கேமராமேன் அசோக். அசோக்லாம் பார்த்தீங்கன்னா நான் அசால்ட்டாக சொல்லிடுவேன், கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோ வந்து வெயிட்டோட பேட்டரி பாக்ஸோடு தூக்கிட்டு ஓடணும் யானைகள் கூடன்னா என்னால் ஷார்ட் சொல்ல முடியும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கேமராமேன். ஸோ அசோக், அசோக் என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி என்னுடைய மியூசிக் டைரக்டர் சாந்தன் மொஹித்ரா, அவர் வந்து 3 இடியட்ஸ் பண்ணியிருக்காரு, அவரால் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஹி ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் ஜாபு. எல்லாத்த விட இது வந்து ஒரு சவுண்டு ஃபிலிம், இட் இஸ் அ ஃபிலிம் அபவுட் நேச்சர் ஜங்கிள். உங்களை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இந்த படம் முதல் ரீல்லேருந்து அழைச்சிட்டு போயிடணும், அந்த காட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்வியல், அதுங்களோட பயணித்தால் தான் அதுங்களுடைய பிரச்சனைகள் என்னான்னு தெரியுன்றதுனால சவுண்டு ரொம்ப முக்கியம்னு ரசூல் பூக்குட்டி அவர்களை இந்த படத்துக்குள்ளே உள்ளார இழுத்தோம். ரசூல் பூக்குட்டி வந்து இஸ் அகாடமி வின்னர், ஒரு ஆஸ்கார் வின்னர். இதை பார்த்துட்டு அவர் இப்போ அதுக்கான ஹோம்ஒர்க் பெருசாக இறங்கி கேரளாவில் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த இதை தாண்டி விஷ்ணு விஷால், இந்த படம் வந்து உண்மையிலுமே இது ஒரு நல்ல காசு, இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்குள்ளே வந்து ஒரு சப்ளாட்டை வருது. அதில் வந்து அந்த மாறன்ற ஒரு கேரக்டரு, இது யார் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய தவிர்த்துக்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஆனால் இந்த என்னுடைய படைப்புகள், என்னுடைய படங்கள் மேலே இருந்த ஒரு அபிமானம், கூப்பிட்ட ஒரு அழைப்பு தான் உண்மையிலுமே. விச்சு, ஐ தேங்க்யூ ஸோ மச். ஒரு இயக்குனருக்கு அந்த மாதிரி ஒரு நடிகர் கிடைக்கணும். ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து சத்தம் போட்டு சொல்ல போகிறேன், இதுதான் நீங்கள் வந்து அதுவும் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நெகட்டிவ் ஷேடு வரும், செகண்ட் ஹாஃபில் தான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணும், அந்த கேரக்டர் மாறும், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ எதுவுமே கேட்காம நேராக செட்டுக்கு வந்து இறங்கி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கொச்சினில் அவர் அழைச்சிட்டு போய் லென்ஸ் வச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் செட்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலுமே ஆச்சரியம், இன்றைய சமகாலத்தில் ஒரு நடிகர், நிறைய பேர் கதை கேட்குறேன்னு சொல்லிட்டு கதை கேட்குறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ஃபோன் போட்ட உடனே நம்பிக்கை ட்ரஸ்ட்டில் கிளம்பி வந்து செட்டுக்கே வந்து இறங்கி, நான் என்ன கேரக்டர் சார், நான் என்ன பண்ணணும்னு சொன்னாப்புல, ஐ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. விச்சு, இதை எல்லாம் கடந்து எனக்கு வந்து ராணா சார், அவர் வந்து பாரம்பரியம். நான் முதல் முறை கதை சொல்ல ஹைதராபாத் போகிறேன், பயம், எனக்கு தெரியும் சுரேஷ் ப்ரொடக்ஷன் பற்றி இங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு. நீங்கள் முழு நேரம் 2.5 மணி நேரம் கதை சொன்னாலே ஓகே ஆகிறது கஷ்டம். அங்கே என்கிட்ட வந்து உணர்வும் அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது, லொக்கேஷனில் இருக்குது, மியூசிக்காக இருக்குது, காஸ்ட்யூமாக இருக்குது. இது எப்படா நான் போய் உட்காந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் வந்து நரேட் பண்ண போகிறேன், மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துச்சு. நிஜமாக ஒரு ஆஃப் மைண்டடாக தான் உள்ளார போனேன். சரி ஓகே, எவ்வளோ இடத்துல நம்ம சொல்கிறோம் அது மாதிரி சொல்லிட்டு வந்துடுவோன்னு தான் போனேன். ஆனால் அதுதான் அவங்களுடைய அந்த பாரம்பரியம், சினிமா பாரம்பரியம். ராமநாதர் சார், அவருடைய மகன் பாபு சார், சுரேஷ் பாபு சார் வந்து அதை கேட்டு 10 நிமிஷத்தில் அவர் என் கூட அதுக்குள்ளே இன்ட்ராக்ட் ஆக ஆரம்பித்தார், இந்த விஷயத்தை குறிச்செல்லாம் பேச ஆரம்பித்தார். எனக்கு இருந்தாலும் சந்தேகம், ஏன்னா முழு கதையை நான் சொல்லியே, நான் சொன்னதே வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ராணா சார் அதுக்குள்ளே உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தார். ஏன்னா இது இந்த கதை நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுக்குள்ளே அவ்வளோ சேஞ்ச் ஓர்ஸ் இருக்குது. ஒரு பறவைக்கு கூட பேசணும், மரங்கள் கூட பேசணும், பட்சிகள் கூட பழக்கம் இருக்கணும். ஸோ வந்து ஒரு பறவை மாதிரி பேசுகிற மாதிரி காட்சி அமைப்புகள் வருது, பறவையை தொடர்ந்து பேசிக்கிட்டே ஓடுறதெல்லாம் இருக்குது. ஸோ பறவை எப்படி பேசும், பறவை கூட என்ன, இப்படிலாம் நிறைய அதற்கான ரிசர்ச் ஒர்க்குகள், அதுக்கான ஹோம் ஒர்க்கு. நாங்கள் முன்னாடியே 4 நாளுக்கு முன்னாடி தாய்லாந்து காடுகளுக்கு போயிட்டோம், அந்த சத்தத்தை அமைதியாக கேட்போம், அந்த காட்டுக்குள்ளே பயணிப்போம். ஸோ எல்லாவற்றுக்கும் அவர் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தார். அதாவது இந்த கதை முழுசாக வந்து கேட்க முடியாது, இந்த கதையை எடுத்து தான் பார்க்க முடியும், வாங்க பண்ணலாம் அப்படின்னு கை கொடுத்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ. நான் வந்து அதை சும்மா இதுக்காக முகஸ்துதிக்கு சொல்ல, நான் தூரமாக இருந்துக்கிட்டு சொல்லிடலாம், யானைக்கு கூட அப்படி போங்க இப்படி வாங்க காட்டில் அங்கே ஓடுங்க ஓடியாருங்கன்னு ஈஸியாக மைக்கில் சொல்லிடலாம், ஆனால் அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டு செய்தார். ஒவ்வொரு முறையும் முகம் சொல்லிக்காமல், அது எனக்கு பிடிச்சது அதுதான். இந்த படம்லாம் இந்த அளவுக்கு இந்த வளர்ச்சிக்குள்ளே இந்த படம் இப்படி வந்து நிற்குதுன்னா அவங்க எந்த இடத்துலையுமே என்னை வந்து ரொம்ப அன்ஈஸியாக என்னை வச்சுக்கல, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. நானும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டே பெரிய கடினமான பாறையை உருட்டிக்கிட்டே இருந்தோம் எல்லாருமே. 10 டேக், இது தெலுங்கு ஈஸியாக பேசிடுவார், 1 டேக் 2 டேக் அவருடைய தாய்மொழி. தமிழ் பார்த்தீங்கன்னா 15வது டேக் போயிட்டுருக்கோம், ஹிந்தி பார்த்தீங்கன்னா 15 போகும். திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன், இல்லை தெலுங்கு நல்லா பேசுனீங்க சார் இதே மாதிரி திருப்பி இதுக்கு பேசுங்க. எதற்குமே முகம் சுழிக்காமல் ஒரு சீன்லாம் வந்து 30 யானை நடந்து வரும், இவர் டயலாக் பேசிக்கிட்டு முன்னாடி நடந்து வருவார். ஸோ தமிழில் பேசிட்டார், யாரா விளையாடுறது அப்படின்னு பேசி பேசிட்டு வருவார், பாதியில் கட் ஆகும். கட் ஆச்சுன்னா இப்போ திருப்பியும் பேக் டு பெவிலியன், எல்லா எலிஃபெண்ட்டும் பேக் பண்ணும், 30 எலிஃபெண்ட்டும் திருப்பி அங்கேருந்து வரணும். இது மாதிரி 17 டேக் யோசிச்சு பாருங்கள், அந்த மகுத்துக்கு மொழியும் புரியாது, தாய்லாந்து மகுத்து
அவங்க எல்லாம் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பானுங்க. அதுக்கு ஒருத்தர் நான் டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பேன், எப்பா கெஞ்சி கேட்பேன், திருப்பி பேக் போக சொல்லுப்பா, திருப்பி அந்த பேக் மார்க் போகணும், அதுக்குள்ளே லைட்டு இறங்கிட்டுருக்கும். ஸோ ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ டஃப்பு. இதுக்கு நடுவில் வந்து பாவம் அவர் லென்ஸு ஒன்று கொடுத்தோம். சில சமயம் அவங்களோட டீம், மேக்கப் டீம், ஹேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு ரெண்டுமே ஹேட்ஸ் ஆஃப், அவங்கெல்லாம் வந்து அப்படி நின்னாங்க, கூட எல்லாருமே நின்னாங்க. எல்லாருமே இது எல்லாருமே சேர்ந்து இழுத்தா தான் இந்த மாதிரி தேர் நகரும். ஸோ இது ஒரு 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 சாதாரண ஒரு 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 ஒன் ஸ்ட்ரெச் பிளே, ஒரு சாதாரண ஸ்க்ரீன் பிளே, இப்படி ஒரு படம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஃபிலிமே படம் பார்க்குறவங்களுக்கு அது கொடுக்கணுன்ட்டு தான் நாங்கள் சவுண்டு சைட்லேருந்து, கேமரா சைட்லேருந்து, நடிகர்களுடைய நடிப்பு, மேக்கப் எல்லாவற்றையும் அப்படி கவனமாக பார்த்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக எனக்காக ராணா சார் வந்து அவ்வளோ, இப்போ டப்பிங்கு மூணு மொழி நான் அவரை தான் பேசணும்னு, நாளைக்கு ஒரு நேஷனல் அவார்டுக்கு போகுது, அது வந்து வேறு ஒரு லாங்குவேஜ் வேறு ஒருத்தர் பேசிட்டாருன்னா நல்லா இருக்கா சார், நீங்கள் முயற்சிங்க. முதல் நாள்லேருந்து தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பாக இருக்கணும்ன்ட்டு அவருக்கான அதற்கான பயிற்சி, அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டார் டப்பிங்கில். கிட்டத்தட்ட அவர் போர்ஷனே கிட்டத்தட்ட 8-10 நாள் போனேன் அவரோட போர்ஷன் மட்டுமே. ஸோ அதே மாதிரி அவர் ஹிந்தியில் பேசணும், தெலுங்கில் பேசணும், அதே மாதிரி விஷ்ணு விஷால் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே அதற்கான ஒத்துழைப்பை கொடுத்தாங்க. இந்த படம் இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கேலுக்கு கொண்டு போகணுன்னு ரசூல் பூக்குட்டியும் என்கிட்ட அதான் சொன்னார், யூஎனில் கொண்டு போய் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் சார், படம் பார்த்துட்டு தான் சொன்னார். யூஎனில் கொண்டு போய் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கெல்லாம் காட்டணும் சார், இதை வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் இந்த படத்தை அப்படின்னாரு. ஸோ முதல் முறையாக சிறு பொறியாக இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த துவக்கத்தை உண்மையிலுமே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், ப்ரெஸ்ஸை தான் நான் நம்பியிருக்கேன், இதை வேறு தடத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க. நான் இன்றைக்கி கூட ப்ரெஸ் ஒரு டீம் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன், இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வருமானங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடச்சிச்சின்னா உங்களுக்குள்ளே உங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு காடு பயணத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அதை சந்திக்கணும் ஒரு முறையாவது, சந்தித்தா தான் அது மேலே ஒரு அக்கறை வரும், காதல் வரும். நம்ம வெறும் நம்ம வந்து வேறு மாதிரி மரத்தை காதலுக்கு சுற்றி காதலர்கள் சுற்றி வர வர ஒரு ஒரு ஸ்தலமாக தான் இந்த மரத்தை தமிழ் சினிமாவில் காட்டியிருக்கோம். ஆனால் ஒரு மரம் நாலு பேருக்கு சுவாசத்தை கொடுக்குது, ஒரு மரம் வந்து இந்த ஒரு 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 காடு வந்து இந்த பூமிக்கு நுரையீரல் மாதிரி. இதையெல்லாம் எப்படி நம்ம ரசிக்கணும், நேசிக்கணும், இது கூட நம்ம எப்படி பயணிக்கணுன்றத இந்த காடன் ஹாத்தி மேரே சாத்தி அரண்யா ஒரு பெரிய ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். கமர்ஷியலாகவும் இந்த படம் வந்து எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லக்கூடாது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சது யானைன்றது, எல்லாருக்கும் பிடிக்கும் காடுகள்னால், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு நேரம் நம்ம லீவ் விட்டால் கூட கொடைக்கானல் ஊட்டின்னு தான் போகிறோம், வறுமை வசதி இல்லாதவங்க கூட ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த பசுமை பச்சைன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், இது நிச்சயமாக அதை பூர்த்தி செய்யும், நீங்கள் அதை செய்வீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் தனியாக சொல்லிகிட்ருக்கப்போ சொன்னேன், கிளைமேக்ஸ் கிட்ட வந்து எலிஃபண்ட் வந்து இவர் வந்து வைல்டில் வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் தான். நம்ம யானைகள் கூட்டம் இருக்குன்னா ஒரு தூரத்தில் இருந்தால் பார்க்கணும், அதுங்கக்கிட்ட போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆர்வலர்கள், வன ஆர்வலர்கள் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க, தே ஓன்ட் கோ வெரி க்ளோசர், ஏன்னா அவங்களுடைய அந்த அனிமல் கிங்டமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஸோ இந்த படத்தோட மையமே அதுதான், இவர் கூட எப்படி வந்து அது கனெக்ட் ஆக போகுது அந்த ஒரு. இப்போ அது அதில் ஒரு ஒரு உண்மை சம்பவம் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. ஒரு டாக்டருக்கு ஒரு எலிஃபண்ட் வந்து இப்போ வனப்பகுதியில் பீர் பாட்டில் காலில் குத்தி அடிபட்டு கிடந்திருக்கு, படுத்து கிடந்திருக்கு, நடக்க முடியல, சீழ் வச்சிருச்சு. அந்த டாக்டர் போய் க்ளீன் பண்ணி கட்டு போட்டு ஒரு வைல்டு எலிஃபண்ட்டை காப்பாற்றியிருக்கார், விட்டுட்டார் அவருக்கு திருப்பி காட்டுக்குள்ளே. அவர் இறந்தபோது கிட்டத்தட்ட கரையோரமாக 150 கிலோமீட்டர் அந்த யானை நடந்து வந்து அவருடைய ஃபியூனரலில் கலந்துக்குச்சு. இது நடந்த உண்மை இது. ஸோ இந்த இந்த ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி எலிஃபண்ட் விஸ்பரர்னு ஒரு புக்கு படித்தேன், அதில் வந்து ஆண்டனி லாரன்ஸ், லாரன்ஸ் ஆண்டனின்னு, அதுதான் இவரோட இன்ஸ்பிரேஷன் நிறையா இந்த காடன்ற கேரக்டருக்கு. அவரும் அப்படி தான், அவர் வந்து ஜுலுன்ற ஒரு காடு ஆப்பிரிக்கா தேசத்தில், அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் பார்க்கு, ரவுடி எலிஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டுக்கடங்காத யானைகள். ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்ஸ்லாம் 14 ஃபுட் இருக்கும் ஹைட்டு, நம்ம எலிஃபண்ட் 9.5 ஃபுட் தான். அதுங்களை அவர் வந்து டேம் பண்ணி ஃபென்ஸ் போட்டு அதுங்கக்கிட்ட யாருமே போக முடியாது, இவர் மட்டும் போனால் அவர்கிட்ட வந்து அவர் எப்படி அது கூட அட்டாச் ஆனார்ன்ற ஒரு வீடியோ இருக்கும் எலிஃபண்ட் விஸ்பரரில். அதில் ஒரு அதோட எபிசோடு ஒன்று இதுக்குள்ளே நான் பண்ணியிருக்கேன், அது சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஒரு 3 எபிசோடு யானை அவரை துரத்தும், ஒரிஜினல் எலிஃபண்ட்டு. ஒரு யானை நம்ம ஓடினோம்னா நம்மளோட 10 ஸ்டெப்பு வந்து அதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், 100 தாண்டி நம்ம போனோம்னா அதை தும்பிக்கு ஒரு 20 அடி வந்துடும், ரொம்ப ஈஸி அதை நம்மளை பிடிச்சிரும். ஸோ அவர் எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக கேமரா முன்னாடி வச்சுட்டு சொல்லிவிடுவேன், ஓடிவாங்க யானையை துரத்த சொல்லிவிடுவேன், ஆனால் உயிரை பிடிச்சிட்டு ஓடி வருவார்.
எனக்கு கொஞ்சம் தவறி விழுந்தார்னா 30 யானை மேலே கிராஸ் ஆகிடும். ஒவ்வொரு நொடியும் அப்படி தான். ஸோ அந்த எலிஃபண்ட் விஸ்பரர்லேருந்து ஒரு சீக்வன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வன்ஸ், அதை கிளைமேக்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். அதில் பயிற்சி எடுத்தோம். அதாவது ஒரு அந்த யானை, அதுக்கு தமிழ் என்று பேர். அந்த கூட்டம், யானை கூட்டம், அந்த ஹேர்டோட ஹெட்டோட பேர் தமிழ். அந்த தமிழ்ன்ற யானைக்கு தான் இவருக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் இருக்கும். அது வந்து இவர் தோல் மேலே கை போடணும் சொல்லிட்டோம். கதை எழுதுகிறப்ப, கதை சொல்கிறப்ப சொல்லிட்டோம். அது வந்து அவர் மேலே தோல் மேலே கை போட்டுச்சுன்னு. அது எடுக்கணுமே, கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடாது, விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த தாய்லாந்தில் 3 நாள் தான் அந்த யானை அவ்வளோ ப்ரில்லியண்ட்டு. ஆனால் அதோட தும்பிக்கை மட்டும் 200-250 கிலோ. அவர் தான் பட்டார் பாடு. ஏன்னா கழுத்து மேலே வந்து வந்து போடணும். நான் விளையாட்டாக சொல்லுவேன், தூக்கி தூக்கி போடுவோம், தூக்கி போடுவோம். 3 டேஸில் அந்த ஒரே ஷாட்டில் அந்த படத்தில் வரும் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து தோல் மேலே போட்டு அணைச்சிக்கிச்சு. பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அது. ஸோ அந்த யானைகளுக்கு வந்து அது நாம் சொன்னாலும் புரியாது, இருந்தாலும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் இருக்கிறதுனால அதுங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.